நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன் சார். எல்லாருக்கும் வேலை கிடைக்கின்றதுன்னா கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கல. அதனால் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், குடும்பம் இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஆகணும். அதனால் வந்து தொழில் பண்ணணுன்றதுக்காக சொந்த இடம் இருக்குது, ஏதாவது சூளை போட்டு ஏதாவது வீட்டு அதான் வீட்டு தேவைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொழில் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 7-8 வருஷமாக நான் பண்ணுறேன் சார் இந்த தொழில். அது வந்து ஒரு அதில் வந்து ஒரு கல் அறுவடை பண்ணுறவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. அதை எடுத்து வந்து அடுக்கி அடுக்கிறவங்க வந்து ஒரு 10 பேர், மொத்தம் வந்து டோட்டலாக ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க இந்த இடத்துல. நாங்கள் மண் வந்து ஏரியில் வந்து கவர்மெண்டில் வந்து பாஸ் போடுறாங்க அதில், அந்த அவங்க பாஸ் போடுற இடத்துலேருந்து நாங்கள் மண் எடுத்துன்னு வந்து கொட்டி கல்லாக அறுக்கிறோம் சார். அறுக்கிறதுக்கு வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க வந்து மண்ணை வந்து ஒரு நாள் முன்னாடி மண்ணை வந்து அதை என்ன பதம் பண்ணமோ அது மாதிரி கரெக்டாக மண்ணுங்க நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி கரெக்டாக வந்து முதல் நாள் வந்து அதை வந்து கல் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்து அதை லெவல் பண்ணிவிடுவாங்க. அந்த மண்ணை லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து காலையில் வந்து கல் அறுவடை பண்ணுவாங்க சார். கல் அறுவடை பண்ணாங்கன்னா அது காயறதுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த காஞ்ச கல்லை எடுத்துன்னு வந்து நாங்கள் அதுக்குன்னு என்ன சொல்கிறது அடுப்புன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். சேம்பரில் வந்து ஃபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அடுப்புன்னு சொல்லுவோம். அந்த அடுப்பில் வந்து எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் அடுக்கி அதுக்கு தேவையான கல்லுனா வந்து பச்சை கல் அப்படியே வெந்துடாது, அதுக்கு தேவையான கட்டை கறி செத்தை எல்லாத்தையும் வந்து நாங்கள் கல் அடிக்கணும்னு வர சொல்லி எல்லாத்தையும் வந்து கரெக்டான அளவு எது எங்கெங்கே தேவையோ, கறி எங்கே தேவை, கட்டை எங்கே தேவை, அது மாதிரி எல்லா இடத்துலையும் நாங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு லெவல் ஒரு அடுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 15 வரி 10 வரி போகிற அளவுக்கு வந்து நாங்கள் அடுக்கிடுவோம். அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கறி கட்டை எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, திரும்பவும் வந்து அதை எல்லாத்தையும் அதை கவர் பண்ணிவிடுவோம் சார். முதல்ல அந்த கல் ரெடி ஆகிறதுக்கு கவர் பண்ணிவிடுவோம், சேர்த்து போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டையை போட்டு திரும்ப எரி போட்டுட்டு அந்த கல் வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு டோட்டலாக வந்து நாங்கள் சூளை கொளுத்துற நாள்லேருந்து ஒரு 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செல் எடுத்து நாங்கள் எல்லாத்தையும் மீதி அதை முதல்ல கவர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சுற்றி ஓவரால் முதல்ல கவர் பண்ணுற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து செல் பண்ணுறோம். அது எப்படி நாங்கள் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறீங்க கொஞ்சம் கலர் டிம்மாக வருது, கலர் வந்து நல்லா டார்க்காக வரணும் அப்படின்னு கேட்குறீங்களா, அது வந்து என்ன பண்ணுறாங்க எங்கள் நாட்டு சூழலில் கொளுத்துறது எதுவுமே வந்து கலர் வராது, நார்மல் கலர் தான் வரும். அவங்க வந்து மற்ற இடத்துல வந்து இந்த சாம்பர்லலாம் கொளுத்துறாங்கன்னா அவர் ஏதோ ஒரு பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க பவுடரு. அதுக்கப்புறம் நான் பண்ணுறாங்க உப்பு வந்து கலர் வர்றதுக்கு அந்த உப்பு வேறு ஏதோ சம் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால தான் கலர் வருது. நாட்டு சூளை நாட்டு சூளை இது மாதிரி போடுற இடத்துல வந்து யாருமே கலர் வராது, இதுதான் நார்மல் கலரு. இல்லைன்னா செம்மண்ணில் எடுத்தால் அந்த கலர் வரும், செம்மண்ணில் எடுத்தாலும் அந்த கலர் வராது, ஏன்னா கல்லோட கலர் வந்து ஓரளவு தான். ஏன்னா செம்மண்ணில் எடுத்தால் கலர் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக ஒர்த்தாக இருக்காது, உடஞ்சிடும். செம் இப்போ இந்த களிமண் கொஞ்சம் கரெக்டாக சவுடு கரெக்டாக மிக்ஸ் பண்ணுற பாருங்க, கரெக்டாக மிக்ஸ் இதிலே வந்து கல் மண் சரியில்லைன்னா கல் வந்து உடஞ்சிடும், கிராக் விட்டுறோம். கரெக்டான அளவு வந்து இது பாதி சவுடு பாதி களிமண் பாதி ரெண்டுத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக கல் எடுத்தால் தான் கரெக்டாக ஃபினிஷிங் எல்லாமே வரும். இது வந்து செம்மண்ணில் எடுத்தால் கலர் வரும்ன்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது, செம்மண்ணில் கலர் வரும் ஆனால் வந்து ஒர்த்தாக இருக்காது. நம்ம என் கல்லை எடுத்து நாங்கள் போட்டோன்னா கூட உடையவே உடையாது, செம்மண் கல் எடுத்து போட்டிங்கன்னா இப்படி எடுத்து கீழே போட்டாமே ரெண்டாக உடஞ்சிட்டோம். அதனால் வந்து இதுதான் ஸ்ட்ராங்கு செம்மண்ணில் வந்து, ஆனால் வந்து செம்மண்ணில் வந்து கொஞ்சமாக தான் மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க சூளை கொளுத்துறதுக்கு, ஆனால் கலர் வந்துடும், ஆனால் வந்து ஒர்த்தாக இருக்காது, நல்ல குவாலிட்டியாக இருக்காது கல். கலர் இது கல் வெயிட் ஒரு கல் வந்து மினிமம் வந்து ஒரு 3-3.5 கிலோ வந்துடும் கல். ஆனால் வந்து இந்த மண் இந்த கல் தான் வந்து கொஞ்சம் வெயிட் வரும், ஏறி அந்த செம்மண் சொல்கிறீங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒரு 2.5-3 அந்த ரேஞ்சில் தான் வரும் வெயிட்டு. கல் வந்து வேக வைக்கிறது பச்சை கல் வந்து தானாக வேகாது, வேக வைக்கிறதுக்கு வந்து வேலிக்கத்தான் கட்ட வேணும் சார். அதுக்கப்புறம் வந்து ஹார்பர் கோல் அது வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 100,000 கல்லுக்கு வந்து ஒரு 10 டன்னு அது மாதிரி வந்து அந்த கோல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து
கட்டையும் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சேத்தை இவ்வளவும் கரெக்டான அளவுக்கு நாங்கள் கொடுத்தா தான் கல் வேகும், இல்லைன்னா வந்து அதுவும் வந்து கல் சரியாக வந்து வேகாது. பாருங்க மேலே இருக்கிற கல்லுக்கெல்லாம் வந்து அந்த தீ கரெக்டான அளவு போகாது, அதெல்லாம் அந்த கரையுது இல்லைங்களா. கரெக்டான கல் வந்து கரெக்டான இது கொடுத்தனா தான் வேகும். அது பாருங்க எல்லாமே அந்த மெட்டீரியல் தான், அது சூளைக்கு தேவையான மெட்டீரியல் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆலோ பிளாக் இருக்கு சார். ஆமாம், ஆலோ பிளாக் வந்து செங்கல் உற்பத்திக்கு வந்து, அதாவது இனிமேல் ஃபியூச்சரில் வந்து ஆலோ பிளாக் தானா செங்கலோட வேல்யூ அவ்வளோதானா? அப்படிலாம் கிடையாது சார். இப்போ ஆலோ பிளாக் வந்து இப்போ தான் வந்தது. ஆலோ பிளாக் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா. செங்கல் இப்போ ஒரு ஆலோ பிளாக் எடுத்துன்னு போய் இது பண்ணினா கூட அதை லெவல் பண்ணுறதுக்கு வந்து செங்கல் தேவைதான். செங்கல் ஆலோ பிளாக்னால வந்து செங்கல் வந்து அதனுடைய இது குறைஞ்சிடும், வியாபாரம் குறைஞ்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா செங்கல் தேவை தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஆலோ பிளாக் ஒரு லைனில் இருந்தாலும் வந்து செங்கல் வந்து, ஆனால் இப்போ முதல்ல வந்து நாங்கள் வந்து நாட்டு சூழலில் வந்து செங்கல் அறுத்துருந்தோம். அப்போ இருந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து சாம்பரு அது இதுன்னு வந்துச்சு, இருந்தாலும் வந்து முதல்ல இருந்த குவாலிட்டி வந்து தரமான இது வந்து இப்போ கிடையாது. ஆனால் வந்து ஹாலோ பிளாக்கல் வந்து செங்கலுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியாது. இதுக்கும் அதுக்கும் எந்த காம்படிஷனும் கிடையாது. அவங்களுடைய பிஸ்னஸ் வேறு, எங்களுடைய இது எங்கள் ஆனால் வந்து செங்கலுடைய தேவை தான் அதிகமாக இருக்குது. ஹாலோ பிளாக்கை கம்பேர் பண்ணால் வந்து செங்கலுடைய தேவை தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து செங்கல் வந்து ஹாலோ பிளாக்கும் செங்கலுக்கும் எந்த போட்டியுமே கிடையாது. அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு அவங்கவுங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்.